பதிவே அனுப்புங்க நமக்கிட்ட. அனுப்பிச்சிங்கன்னா உறுதியாக ஹைகோர்ட்டுக்கு அது இன்றைக்கே நம்ம அனுப்பிச்சு சென்னையில் லாயர்ஸ் கிட்ட பேசியாச்சு. இன்றைக்கி அவங்க அனுப்பிச்சு ஹைகோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஒன்றும் கோர்ட்டெல்லாம் பரிசுத்தமெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் கோர்ட்டும் தலையாட்டும் அரசாங்கத்துக்கு. ஆனால் நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்வோம். அயோக்கியத்தனம் இதை எடுத்து காட்டுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆயுதம் ஹைகோர்ட் கொடுத்துருக்கு, அதை நம்ம போலீஸ் மிரட்டலாம்னு மிரட்டும், அது கண்டிப்பாக மிரட்டுவாங்க உங்களை. ஆனால் ஹிடனாக பாக்கெட்டில் வந்து கேமரா வச்சுக்கோங்க, வீடியோ எடுங்க. ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். வணக்கம். நம்ம சேலத்தில் டாஸ்மாக் கடை கீழே நிற்கிறேன். இது இருக்காடு அடிவாரத்தில் இருக்குது. ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. எந்த மக்களுக்கு வந்து இப்போது டாஸ்மாக் இந்த சாராய் இந்த டைமில் அரசாங்கம் விற்கக்கூடாது, இதை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடாது தோணுதோ ஹைகோர்ட் ஆர்டரை நல்லா படிச்சுடுங்க. ஹைகோர்ட் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த டாஸ்மாக் கடையில் இன்னும் லைன் கூட மார்க் பண்ணல, காலம்பர ஆகப்போது இப்போது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க தெரில க்ரௌடை. ஆனால் ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் வரணும். இது ஒரு பக்கம் விடுங்க, ஃபேஸ் மாஸ்க் போட்டு வந்துடுவாங்க. 1000 ரூபாய் செலவு பண்ணுறவங்க ஃபேஸ் மாஸ்க் ஒரு 10 ரூபாய் ஃபேஸ் மாஸ்க் வாங்கி போடுவாங்க. ஆனால் ஆதார் கார்டு இருக்கணும். அந்த ஆதார் கார்டுக்கு இங்கே உள்ள பதிவு பண்ணி சேல் பில்லு கொடுக்கணும். அந்த சேல் பில்லில் ஆதார் கார்டு நம்பரும் ஆளோட பேரும் 750 ml மேலே விற்கக்கூடாது. இதுதான் ஹைகோர்ட் நேட் உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, இதை மீறின கடையை சீல் பண்ணப்படும், ஒரே நாளில் சீல் பண்ணப்படும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் உங்கள் ஏரியாவில் இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு போங்க, வெளியே நில்லுங்க. போலீஸ் மிரட்டலாம்னு மிரட்டும், அது கண்டிப்பாக மிரட்டுவாங்க உங்களை. ஆனால் ஹிடனாக பாக்கெட்டில் வந்து கேமரா வச்சுக்கோங்க, வீடியோ எடுங்க. ஆதார் கார்டு இல்லாமல் 750 மேலே கொடுத்தா, ML மேலே கொடுத்தா, சேல் பில் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பதவியை அனுப்புங்க நம்மக்கிட்ட. அனுப்பிச்சிங்கன்னா உறுதியாக ஹைகோர்ட்டுக்கு அது இன்றைக்கே நம்ம அனுப்பிச்சு சென்னையில் லாயர்ஸ் கிட்ட பேசியாச்சு. இன்றைக்கி அவங்க அனுப்பிச்சு ஹைகோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஒன்றும் கோர்ட்டெல்லாம் பரிசுத்தமெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் கோர்ட்டும் தலையாட்டும் அரசாங்கத்துக்கு. ஆனால் நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்வோம். இந்த கருணத்தில் மக்கள்கிட்ட வருமானம் இல்லாத டைமில் கடையை திறக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இதை எடுத்து காட்டுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆயுதம் ஹைகோர்ட் கொடுத்துருக்கு, அதை நம்ம பயன்படுத்துவோம்.